பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் இரத்தத்தில் பிளேட்லெட் கவுண்ட்டை எப்படி வந்து அதிகப்படுத்துகிறாங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறதால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த பிளேட்லெட் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறும்போது அந்த ரத்தத்தை வந்து உறைவதற்கான விஷயத்தை இந்த பிளேட்லெட் தான் செய்யுது. இன்னொன்று, செல்லுகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது உள்ளே இருக்க ஏதாவது கோளாறுகளை சரி செய்வதும் இந்த பிளேட்லெட்டு தான். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 150,000 to 400,000 செல்கள் வரைக்கும் பிளேட்லெட்டை வந்து இருக்கணும். இந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறைஞ்சாலும் பிரச்சனை தான், அதிகமானாலும் பிரச்சனை. என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிளேட்லெட் வந்து குறையிறதுக்கு இல்லை அதிகமாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, புற்றுநோய் மிக முக்கியமான காரணம், இரத்த புற்றுநோய், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி அடிபடுதல், கர்ப்பம் அடைவது, கீமோதெரபி மெடிசன்கள், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், பிளேட்லெட் கவுண்ட்டை வந்து குறைச்சிடுது. இந்த பிளேட்லெட் வந்து குறைவதற்கான மற்ற காரணங்களை பற்றி பார்க்கும்போது, இரத்த சோகை மிக முக்கியமான காரணம், விட்டமின் B12 குறைபாடு, அதிகப்படியான மதுப்பதக்கம், இதெல்லாம் பிளேட்லெட் குறைவதற்கான காரணங்கள். அப்போ இதற்கான தீர்வு பார்த்திங்கன்னா, விட்டமின் B12 சார்ந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கணும், விட்டமின் சி சார்ந்த உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கணும். ஒமேகா 3, அது வந்து ஆலி விதைகளில் இருக்குது, அக்ரூட்டில் இருக்குது. ஆலி விதை டெய்லி வந்து ஒரு 1/2 teaspoon அப்படியே நம்ம சாப்பிடலாம். அக்ரூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி 1 தான், அதுதான் அதோட அளவு. தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் பிளேட்லெட்டோட அளவு கண்டிப்பாக அதிகமாகும். இன்னொரு விஷயம் வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்டை வந்து நம்ம சார் எடுத்து டெய்லி 1 tumbler வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலையும் சரியாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். ஸோ பீட்ரூட் வந்து அவ்வளோ முக்கியமான உணவு. இன்னொன்று, ஆன்டி ஆக்சிடென்ட் கலந்த உணவுகளை எடுத்துக்கணும், அமினோ ஆசிட் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இயற்கை முறையிலேயே நீங்கள் வந்து சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டாவே இந்த பிளேட்லெட் வந்து குறைவதை தடுத்து நிறுத்த முடியும். அப்போது இயற்கை முறையில் இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோம்னா, விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் கே அடங்கிய உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். பப்பாளியும் நம்ம சாப்பிடலாம், இல்லை பப்பாளி இலைச்சாரம் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லெமன் ஜூஸும் நம்ம தொடர்ந்து குடித்தாலும் பிளேட்லெட் கவுண்ட் வந்து நமக்கு அதிகரிக்கும். இன்னொன்று வந்து கோதுமை புல், வீட் கிராஸ்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாரை வந்து நம்ம தொடர்ந்து தினசரி அருந்திட்டு வந்தாலும் பிளேட்லெட் கவுண்ட் வந்து நமக்கு ரத்தத்தில் சரியான அளவுக்கு வரும். இன்னொரு விஷயம் இது என்னென்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், அதற்கேற்ற உணவுகள் நம்ம சாப்பிடணும். எளிமையாக ஜீரணமான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பூசணிக்காய் விதைகளை நம்ம தொடர்ந்து ஒரு டீஸ்பூனும் இல்லை 1/2 teaspoon நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இதன் மூலமாகவும் பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதிகமாகும். இன்னொரு விஷயம் வந்து பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் தினசரி 2, அதுதான் அதோட அளவு, அதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இப்போ கர்ப்பமடைகிறதால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி இயற்கை முறையிலேயே நிறைய விஷயங்கள் உண்டு இந்த பிளேட்லெட் கவுண்ட்டை நம்ம அதிகரிக்கிறதுக்கு. நெல்லிக்காயும் வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம், டெய்லி 1 தான், அதுதான் வந்து அளவு. அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறைவதை தடுத்து அதோட அளவை சரியான அளவில் வைத்திருக்க முடியும். இயற்கை சார்ந்த விஷயங்களும் நிறைய இருக்குது. ஆரஞ்சு நம்ம சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம், பூசணிக்காய் சாப்பிடலாம், பப்பாளி நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே நம்ம உணவின் வழியாகவே இந்த பிளேட்லெட் கவுண்ட்டை நம்ம சரியான அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து அதற்கான உணவை வந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஃபோலேட் சார்ந்த உணவும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாம் என்ன பண்ணுன்னா, பிளேட்லெட்ஸை வந்து இயற்கை முறையிலேயே அது உற்பத்தி செய்வதற்கு அது சப்ஸ்டன்ஸ் வந்து தூண்டுகோலாக செயல்படுகிறது. அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது, உங்களின் பிளேட்லெட்ஸ் அளவு நிச்சயம் அது சரியான அளவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.